ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். படித்ததில் படித்தது நான் உங்கள் மைத்ரி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வீடியோ தான். அதாவது ஜூலை மாத சஷ்டி விரதம் என்னைக்கு வருது, இந்த சஷ்டி விரதம் புதுசாக விரதம் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும், சஷ்டி விரதம் எவ்வளோ தூரம் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், நிச்சயமாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம சேனலில் ஒவ்வொரு மாதமுமே சஷ்டி விரதத்துக்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி வந்து வீடியோ போடுவோம். அதாவது இந்த ஜூலை மாதத்துக்கான சஷ்டி விரதம் என்னைக்கு வருது, எப்படி விரதம் இருக்கணும். ஏன்னா வந்து இது வரைக்கும் நிறைய சகோதரிகள் இதை பற்றி தெரியாதவங்க கூட நம்ம சேனலை பார்த்து புதுசாக விரதம் இருந்து அவங்களுக்கு சக்ஸஸும் ஆகியிருக்கு. ஸோ அது மாதிரி இன்னுமே நிறைய பேருக்கு வந்து இது தெரியணும், நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஏற்கனவே விரதம் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு இதை முன்னாடியே நம்ம சொல்லி அவங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வீடியோ. அப்படி பார்க்கும்போது இந்த ஜூலை மாதத்துக்கான சஷ்டி விரதம் வந்து பார்த்திங்கன்னா 2 கேலண்டரில் போட்டிருப்பாங்க. அதாவது அந்த வேல் சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்கும் கேலண்டரில். அப்போ என்ன அர்த்தம்னா 2 சஷ்டி இருக்குது. அப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வருது, என்னது அப்படின்னா 2 இருக்கிறதுனால நம்ம எந்த நாள் வேணாலும் விரதம் இருக்கலாமா, இல்லை என்றைக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருது. அப்படி பார்க்கும்போது இந்த ஜூலை மாதத்தில் 23 ஞாயிற்றுக்கிழமையும் 24 திங்கள் கிழமையும் 2 வந்து சஷ்டி இருக்குது. அப்போது நம்ம என்றைக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 23 ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருக்கிறது வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா அன்றைக்கி தான் ஃபுல் டே வந்து சஷ்டி இருக்குது. திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா காலையில் கொஞ்சம் நேரத்தோடையே வந்து சஷ்டி முடிஞ்சிருது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை 23 விரதம் இருக்கிறது தான் வந்து சரியாக இருக்கும். திரும்பியும் சொல்கிறேன், ஜூலை மாதம் 23 ஞாயிற்றுக்கிழமை, இன்னும் 2 தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி குழந்தைக்காக சஷ்டி விரதம் இருந்துகிட்ருக்கீங்க, அதுவும் வளர்ப்பிறை சஷ்டி விரதம் இருந்துகிட்ருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் வந்து அந்த விரதத்தை இருந்துக்கலாம். இப்போ தான் நீங்கள் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, சஷ்டி விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இந்த 23 ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பிறை சஷ்டி விரதம் ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மாதிரி குழந்தை பாக்கியம், திருமணம், இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் வளர்ந்துக்கிட்டே போகிறது நல்லது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதை வந்து வளர்ப்பிறையில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்லபடியாக அது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஸோ வளர்ப்பிறை சஷ்டி விரதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சஷ்டி விரதம் வந்து யாரெல்லாம் இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இந்த சஷ்டி விரதத்தில் வந்து நிறைய டைப் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் 6 ஈவினிங் 6 வரைக்கும் தான் வந்து இந்த விரத காலம். இந்த 6 முன்னாடியே நீங்கள் எழுந்து குளித்து வீடெல்லாம் முதல் நாளே நீங்கள் வந்து சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடணும். கணவன் மனைவி சேரக்கூடாது, வீட்டில் நான்வெஜ் எதுவுமே வந்து செய்யக்கூடாது முதல் நாள்லேருந்தே. அடுத்த நாள் வந்து காலையில் 6 எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறை எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு ஷட்கோண கோலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, சரவண பவ அப்படின்னு எழுதி 6 கோணங்கள் இருக்கிற மாதிரியான அந்த கோலம் வந்து யூடியூப்லேயே இருக்குது, நீங்கள் பார்த்தா கூட போட்டுக்கலாம், ரொம்ப ஈஸி தான். அந்த கோலம் போட்டு அதில் 6 ஏற்றி காலையில் எது உங்களால் எது முடியுதோ, ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு வெத்தலை பாக்கு, ஒரு பழம், அதாவது 2 வாழைப்பழம் அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் வந்து நெய்வேத்தியம் பண்ணி உங்களோட விரதத்தை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஈவினிங் விரதம் முடிக்கிற முறையும் அதுதான். நீங்கள் ஸ்பெஷலாக நெய்வேத்தியம் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் பண்ணி அதை படைச்சி அதுக்கப்புறமா அதை சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, இல்லை எனக்கு செய்ய தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பெருசாக ஒன்றும் அலட்டிக்கவே வேண்டாம். நான் சொன்ன மாதிரி ஈவினிங்கும் அதே மாதிரியே 2 வாழைப்பழம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணி நெய்தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டு விரதத்தை முடித்தாலே போதும். அதுக்கப்புறமா இந்த விரதம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய முறைகள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகு விரதம், பழ விரதம், பால் பழ விரதம், துளசி விரதம், வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருக்கிறது, இப்படி நிறைய முறைகள் இருக்குது. இதில் மிளகு விரதம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 மிளகு மட்டுமே சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது. அடுத்து பால் விரதம் அப்படின்னா 3 ஒரு கிளாஸ் பால் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கிறது, பால் விரதம். அதுக்கப்புறம் பழ விரதம்னா 3 ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டும் இல்லை ஏதோ ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது. பால் பழ விரதம் அப்படின்னா ஒரு டம்ளர் பால், அது கூட ஏதோ ஒரு ஃப்ரூட், இந்த மாதிரி 3 சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது. அதுக்கப்புறம் துளசி விரதம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா துளசி தீர்த்தத்தை மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருக்கிறது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா
எனக்கு இப்படிலாம் வந்து விரதம் இருக்கிறது, அதாவது இந்த பட்டினி இருக்கிறதே எனக்கு ஒத்து வராது, அது என் உடல்நிலைக்கு ஒத்துழைக்காது, இல்லை எனக்கு பழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொழுது இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காலையில் மட்டும் சாப்பிடாமல் விரதம் இருந்து மதியம் வந்து நல்லா சமைச்சு வாழை இலை போட்டு நம்ம நார்மலாக விரதம் முடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி விரதம் முடிச்சுக்கிறது. ஸோ அப்படியும் இருக்கலாம். இல்லைனா எனக்கு இந்த விரதமே வேண்டாம், நான் எதுவுமே பண்ணாமல் நான் சாமி கும்பிடணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கும்பிடலாம். ஏன்னா வந்து பட்டினி கடந்து தான் இறைவனை கும்பிடணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. முழு நம்பிக்கையோட மனசார நீங்கள் வந்து இறைவனை நம்பி அன்னைக்கு சுத்தபத்தமாக மட்டும் நீங்கள் இருந்துட்டு நான்வெஜ் எதுவும் சாப்பிடாமல் வீட்டில் நல்லா சுத்தமாக இருந்து முழுக்க முழுக்க முருகன் சிந்தனையோட முருகன் பாடல் முருகன் ஸ்லோகம் மந்திரம் இது எல்லாமே சொல்லிக்கிட்டு நீங்கள் அதை நினச்சிக்கிட்டு அன்றைக்கி இருந்தாலே போதும், அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதனால் நம்மளால் வந்து பட்டினி விரதம் இருக்க முடியலையே அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். ஸோ நீங்கள் மூணு வேளையுமே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தயிர் சாதம், காரம் இல்லாமல், புளிப்பு இல்லாமல், ரொம்ப சாத்வீகமாக நல்ல சிம்பிளான உணவுகளை மூணு வேளையுமே எடுத்துக்கிட்டு நைட்டு வந்து டிஃபன் அந்த மாதிரி லைட்டாக இட்லி தோசை அந்த மாதிரி லைட்டாக சாப்பிட்டுட்டு நீங்கள் மூணு வேளையுமே வந்து நீங்கள் விரதம் இருந்துக்கலாம். அதனால் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் வருது, நான் விரதம் இருந்துக்கிட்டு இருக்கும்போதே வந்து எனக்கு பீரியட்ஸ் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னாலும் நீங்கள் விரதத்தை கண்டினியூ பண்ணலாம் தாராளமாக. ஆனால் வந்து இந்த பூஜை இதையெல்லாம் பண்ணுறதை மட்டும் நீங்கள் வீட்டில் இருக்கிற வேறு யாரையாவது பண்ண சொல்லுங்கள், அவ்வளோதான். அதே மாதிரி ஏற்கனவே எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே நான் இருக்கலாமான்னா அப்போயும் நீங்கள் விரதம் இருக்கலாம், ஆனால் பீரியட்ஸ் டைமில் உங்களோட உடம்பு ஒத்துழைக்குது உங்களால் அது முடியும். ஏன்னா ஆல்ரெடி வந்து பீரியட்ஸ்னாலே நம்ம ரொம்ப டயர்டாக இருப்போம், அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி பட்டினியாக இருக்கிறது வந்து இன்னும் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த பூஜை பண்ணுறது நைவேத்தியம் பண்ணுறது கோவிலுக்கு போகிறது இது எல்லாத்தையுமே வந்து உங்கள் ஹஸ்பண்டையோ இல்லை வீட்டில் இருக்க மற்றவங்களையோ பெரியவங்களையோ நீங்கள் வந்து செய்ய சொல்லலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஈவினிங் வந்து கோவிலுக்கு போய் தான் விரதம் முடிக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. உங்களால் முடியும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற முருகன் சன்னதிக்கு போயிட்டு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி கும்பிட்டுட்டு வந்து வீட்லேயும் நீங்கள் அதே மாதிரி விளக்கேற்றி விரதத்தை முடிச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை என்னால் கோவிலுக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வீட்லேயே வந்து தாராளமாக விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து விரதத்தை முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் படித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அண்ட் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ஸில் கேளுங்க. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட பர்சனலாக சேட் பண்ணுவேன். பாய், தேங்க்யூ.